பட்டுக்கலாம். சரி, அடுத்து நம்ம தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருப்போம். அட, உங்க தக்காளி வெங்காயமா? வெங்காயத்தை போடணும். சரி, வெங்காயம் தக்காளி போடலாமா? போடுங்க. வெங்காயம் தக்காளியே போடணுமா? சரி, எவ்வளவு வெங்காயம் எவ்வளவு தக்காளி? அது தேவையான அளவு. சரி, அப்புறம் அப்புறம் என்ன சேர்க்கணும்? இஞ்சி. இஞ்சி எங்க நறுக்கி வச்சிருக்கீங்க? அப்படியே பாருங்க, இஞ்சி நறுக்கி வச்சிருக்கோம். சரி, அதை போடலாம். சரி, கோலம் போடுற மாதிரியே போடுவீங்க? அதான் அவசியா. வதக்கவும். எப்படி வதக்கணும்? நன்கு வதக்கவும். சால்ட்டு போடலாம். சால்ட்டா? ஆமா. சால்ட்டுன்னா என்னது? உப்பு. உப்பா? சரி, அடுத்து உப்பு சேர்க்கணுமா? ஆமா, உப்பு. சரி, சேர்த்துட்டீங்க. அடுத்து அடுத்து நல்லா வதக்கணும். எப்படி வதக்கணும்? நன்கு வதக்கவும். அடுப்பு ஆன் பண்ணிருக்கீங்களா? ஆமா ஆமா, ஆன்ல தான் இருக்கு. நாங்கள் சிம்ல வச்சிருக்கோம். நீங்க என்ன சாப்பாடுல ஸ்பெஷலி என்ன சாப்பாடு நல்லா பண்ணுவீங்க? பன்னீர். பன்னீர் மசாலா ஸ்பெஷலி. சரிங்க, இது என்ன சிரிப்பு? சாப்பாடுலாம் ரொம்ப செய்ய தெரியாது. சரி, யாராவது செஞ்சதுன்னு சாப்பிட வந்தீங்க. ஓ, அதுல ஸ்பெஷலிஸ்டா நீங்க? தக்காளி நல்லா நச்சுட்டா சீக்கிரமா நச்சு. தக்காளி கொலைபுரிஞ்சி எல்லாம் நினைச்சு. இது வந்து நமக்கு வெந்தது தெரியும். இந்த அளவுக்கு இப்போதைக்கு வெந்தது போறோம். எந்த அளவுக்கு? இந்த அளவுக்கு. இருங்க, பார்க்க பார்க்கங்க. ஆமா, சரி. நீரம் நம்ம என்ன பண்ணணும்? காச நீரம் தான். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபேனில் நன்கு அரைக்கணும். ஃபேனில் கொண்டு போய் அரைக்கணுமோ? ஃபேன் இல்லாதவங்க என்ன செய்யணும்? ஃபேன் இல்லாதவங்க காத்தோட்டம் வைக்கணும். சரி சரி சரி. இல்லை, நம்ம வீட்டில் ஃபேன் இல்லைல்ல, அதான் கேட்பேன். நம்ம வீட்டில் ஃபேன் இருக்காங்க அடி. அந்த வீட்டு ஏமா அந்த பக்கம் கொண்டு போகணும். அந்த பக்கங்களில் ஃபேன் இல்லைல்ல. இருக்கு இருக்கு. எங்கம்மா இருக்கு? நாங்கள் இருக்கு. காட்டுங்க. லைட்டு பல்ப் இருக்கு. ஃபேனில் ஆற வச்சுட்டு. ஆமாம், ஃபேன் இருக்கு. ஆறுன ஃபீல் வந்தாலே ஆறுன ஃபீல் வரும். ஆ, சரி. அது வந்தோடனே மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். சரி சரி, அரட்டுமா? அரைச்சோம். என்ன பண்ணணும்? நம்ம வதக்கி வச்ச தக்காளி பேஸ்ட்டை மிக்சியில் போட்டு மிக்சியில் அரைக்கணும். மாவா? மாவா அரைக்கணும். சரி, காட்டுங்க கொஞ்சம். எப்படி இருக்கணும்? மூடிய கட்டுவீங்க. எப்படி இருக்கா? இருக்கா? இருக்கு. என்ன போறீங்க? பொறுக்கியாஞ்சட்டி எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் பொறுக்கியாஞ்சட்டி கலர் சூப்பராக இருக்கு. நாங்கள் நெய் எடுத்துட்டு கருதிட்டு. அப்போது போது போது கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். நெய் ஊற்றிக்கிடணும். சரி, ஊற்றினோடனே அரைச்சி வச்சத ஊற்றணும். சரிங்களா? ஆ, ஊற்றுங்க. மஞ்சப்பொடி வத்தப்பொடி போட்டு இதெல்லாம் குண்டானோம். சரி,
அடிச்சு. அப்புறம் நம்ம தக்காளி எல்லாமே போட்டு கொதிக்க வச்சிருக்கோம்னா அது உள்ள போ சேர்த்து போடணும் அந்த மஞ்சள் பொடி பச்சை பொடியை. ஓகேவா? முந்திரி பருப்பு நனையப்பட்டு அது நல்லா நனைஞ்சது நமக்கு தெரியும். சரி, நனைஞ்ச உடனே மிக்சியில போட்டு நல்லா மாவா அரைக்கணும். சரி, அரைச்சிட்டோங்க. அரைச்சிட்டு பாருங்க நான் எப்படி அரைச்சிருக்கேன்ட்டு. கமிங்க, இப்ப உள்ள சேர்த்து கூடாது தெரியுங்களா. அதனால அரைச்சி வச்சிருக்க பாதாம முந்திரி பருப்பு. சரி, பன்னீர் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணுற கத்தி ஒரு வித்தியாசமாக இருக்கு. எங்களுக்கு வந்து கத்தி எடுக்க டைம் இல்லை. டைம் இல்லை, டைம் இல்லை. அப்புறம் கத்தியை காணும், கத்தியை காணும் எங்கள் கத்தியை. சரி, அதனால் நாங்கள் ஸ்பூனை வச்சு கட் பண்ணுறோம். ஸ்பூன் வச்சு கட். ஆமாம், இது அழகாக தான் அருது. அழகாக கொடூரமா இருக்கு. தங்கச்சி கத்தி கரைச்சுக்கிட்டு சூப்பரா கட் பண்ணீங்களே. நீங்க என்ன, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு செஃப்பா? ஆமா ஆமா ஆமா. சரி சரி சரி, உங்க வீட்டுல எல்லாம் நீங்க தான் சமையல் பண்ணுவீங்களா? ஆமா ஆமா, சமையல் கில்லாடி. சரி, இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டீங்களா? ஆமாம். இது கட் என்ன பண்ண போறீங்க? கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த அடுப்பில் இது வச்சுருக்கோம்ல, தக்காளி எதை வச்சுருக்கோம், குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து இதை கொண்டு தட்டணும். சரி, தட்டிட்டு நல்லா கிண்டணும். நல்லா கிண்டினது கரைஞ்சி போயிருவே, கரையாத அளவு கிண்டணும் நைஸா. ஆ சரி, உடனே இது 10 நிமிஷம் நல்லா வேகணும். சரி, வேகட்டுமா? ஆ, இப்போ வேகட்டு. நம்ம ஊற்றி இறக்கிடலாம். ஓகே, ஒரு தடவை கிண்டிட்டு. சரி, இது எது கொள்ளலாம் சேர்த்து சாப்பிட்லாம்? சப்பாத்தி, பூரி, அவ்வளோதான். அப்படியா? சரி, கண்டிப்பாக நாங்களும் ட்ரை பண்ணுவோம். ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் இந்த அடுப்பு சப்பாத்தி கூட போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.